இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெக்கம் கட்டி இருக்கிறது. அதை தடுக்கிற தைரியம் எந்த கொம்பனுக்கும் இல்லை. இன்னொரு பத்தாண்டில் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் 50% பெண்கள் உட்காரக்கூடிய நிலை உருவாக வேண்டும். இதை மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். காரணம், இன்னும் கன்னிகிரி சொன்னதை போல இன்னும் எவ்வளவுதான் தாழ்ந்து போனாலும் இன்னும் அவர்கள் பகவானுடைய பிள்ளைகள், நாம் அவர்களுக்கு அடிமை என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் டிஆர் பாலு அங்கு வந்தார் கோபாலபுரத்துக்கு. ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ரெண்டு பேருக்கும் வாதம் வந்தது. பாலு கொஞ்சம் எப்பவுமே விடாபிடிக்காரன். திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டான்னா வேற ஒரு கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், அது திங்கக்கிழமை நீடுவான். இல்லைடா ஞாயிறு முடியாது, திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை வரும்போது தான் ஆளுவான். அப்படிப்பட்டவன் சார் பாலு. அவன் வந்து இப்போ பேசுனான், தலைவர் குறுக்க பேசுகிறாரு. கோபம் வந்துடுச்சு தலைவருக்கு. ஏ நிறுத்துறா, நீ எனக்கு சொல்கிறியா? நான் ஒரு தலைவனா, நீ எனக்கு தலைவனா? என்ன சொல்கிறேன் நீ? பிரிமா சொன்ன பிரிப்பா, நான் படி மாதிரி ஓட்டு விட்டு தலைவர் வாங்குன்னு வாங்கிட்டார். படா வழியா படாண்ணா அப்படின்ட்டார். ஒரு கட்சியில் மிகப்பெரியவர், மிக மிக பெரியவர், தலைவர் உட்கார்ந்துருக்கார், நான் உட்கார்ந்துருக்கேன், அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சார் என்ன அவர், நான் வேற ஒன்றும் சொல்லலை, சார் என்ன அவர் திருப்பி ஏய் என்ன சாருன்றார். அந்த ஏன்னு சொன்ன மிராச வரப்பான்னு பார்த்து சட்டி எடுத்து பிடிச்சி எங்கூர் லாங்குவேஜில் அதான் நான் போட்டு ஒரே ஒரு குத்து கொத்திட்டேன். எல்லாம் வளர்க்குறாங்க, முடியாது, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு ஆடியது. அப்படியே உட்காந்துட்டார் தலைவர். என்ன திமிரியா, நான் ஒருத்தர் இருக்கும்போதே உங்களுக்கெல்லாம் இந்த கதின்னா, இவெல்லாம் கட்சியை நடத்தினா என்ன ஆகும்? கனிமொழியெல்லாம் தெய்வம் இல்லைன்னு, ஆனால் கலைஞர் தெய்வம்தான். இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நம்முடைய சகோதரிகள் நேற்று என்னை பார்த்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டார்கள். நான் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு என்னை மதித்து என்னிடத்தில் வந்து இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன அத்தனை நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். காரணம், நாங்கள் மாணவணியில் இருந்த பொழுது இப்படி நடத்துகிற கருத்தரங்கங்கள், ஒரு ஹாலில் நடக்கிற சிறப்பு கூட்டங்களுக்கு அண்ணாவே வந்து உட்கார்ந்திருப்பார், கலைஞர் வந்து உட்கார்ந்திருப்பார். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர் எழுந்து போய்விடுவார்கள். காரணம், நம்முடைய மாணவர்கள் எந்த திசையில் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும், எத்தகைய கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கணிப்பதற்காகவும் அப்படி எத்தனையோ நேரங்களில் வந்திருக்கிறார்கள். நான் அப்படி வரவில்லை. என்னிடத்தில் கொடுத்த அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தலைவர் தளபதி இடத்தில் சொன்னேன், இன்றைக்கு மாலையில் மகளிர் நிகழ்ச்சி இருக்கிறது, இன்விடேஷன் கொடுத்துருக்காரு, நான் போயிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அது ரொம்ப சின்ன இடம் ஆயிட்டே என்ன சொன்னார். அந்த கவலை அவங்களுக்கு தவறு எனக்கு இல்லை என்று சொன்னார். ஆனால் நான் வந்து பார்த்த பிறகு இந்த மன்றம் நிறைந்தது மட்டுமல்ல, வெளியிலே நூற்றுக்கணக்கான நண்பர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆக இது எனக்கு திருப்தி அளிக்கிறது. இந்த இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு அணி இந்த மகளிர் அணி. ஆனால் இந்த அணி பெற்றிருக்கக்கூடிய ஆற்றக்கூடிய பணிகளில், பெற்றிருக்கிற பெருமைகளில், அதற்கு ஒரு முன்னேற்றமான ஓட்டத்தை உருவாக்கவில்லை என்று கண்டு நான் வருத்தப்படுகிறேன். காரணம், நம்முடைய கனிமொழி அவர்கள் நீண்ட விளக்கத்தை அற்புதமாக பேசினார்கள். நான் கனியினுடைய பேச்சை பல முறை கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பேசிய பேச்சு கல்லூரியில் சோசியாலஜி ப்ரொஃபஸர் பேசுவதைப் போல அந்த நிகழ்ச்சி இருந்ததே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி.
காரணம் அது பிறந்து 11 நாள் கண்முடிக்கிற பொழுது அந்த குழந்தையை கையில் தூக்கி வந்தான். என் கண் முன்னால் வளர்ந்து அது இப்படி பேசுவதை பார்க்கிற பொழுது எனக்கு கலைஞர் இருந்தால் எத்தகைய மகிழ்ச்சி அடைவாரோ, அதை விட நான் பெருமகிழ்ச்சி அடையக்கூடியவன். ஆக இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன், காரணம் நேரமாகிறது. மகளிர்கள் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு கொஞ்சம் இருக்கிறீர்கள். இல்லாத நேரங்கள் இருந்தது, சில மட்டும்தான். ஆனால் அவர்களுடைய காலத்திலே தான் அரிய பெரிய சாதனைகளை செய்ய முடிந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு விபச்சாரிகளுடைய தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஊருக்கு போனாலும் போர்டு போட்டிருக்கிறார்கள், அதற்கென தரகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த தரித்திரம் இல்லை. இதை யார் செய்தது என்று கேட்டால், இன்றைக்கு நூற்றுக்கணக்கில் இருக்கிற நீங்கள் அல்ல, ஒரே ஒரு அம்மையார் அந்த காலத்திலே படித்து டாக்டராகி மேல் சபைக்கு துணைத் தலைவராகி இவ்வளவும் பெற்றிருந்து கடைசியில் எனக்கு வந்த எதிர்ப்பை எல்லாம் சட்டமன்றத்திலே சமாளித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். நியாயமாக பார்த்தால் தமிழ்நாடு வீடுகளிலே முதல் படம் முத்துலட்சுமி ரெட்டியுடைய படம் இருக்க வேண்டும். மிகப்பெரிய தவான்கள், பெரிய பெரிய மெட்டாமிராசுகள் அப்பொழுதெல்லாம் சபையில் இருந்தார்கள். அதிலே சத்யமூர்த்தி காங்கிரஸிலே ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர். இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா வந்த பொழுது அவர் சொன்னார், இது தெய்வ கைங்கரியம், இது கெடுத்துவிட்டால் தேவர்களுக்கெல்லாம் கோபம் வரும், இது அந்த காரியத்தை செய்வது அவர்கள் புண்ணியத்தை தேடுகிறார்கள் என்று பொருள் என்று சொன்ன பொழுது முத்துலட்சுமி ரெட்டி எழுந்து சொன்னார், இந்த காரியத்தை எங்களுடைய ஜாதி செய்து அழுத்து போய்விட்டது, ஐயரே உங்கள் வீட்டு பெண்களை அதுக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். அத்தகைய ஒரு நெருப்பி குட்டி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அது யார்? இந்த திராவிட இயக்கத்திலே ஒரு பிரிவாக இந்த திராவிட கட்சியிலே இனத்தில் இருக்கிற ஒருத்தியால் சாதிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெக்கங்கட்டு இருக்கிறது. அதை தடுக்கிற தைரியம் எந்த கொம்பனுக்கும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு கொம்பிக்கு இருந்தது, தடுத்து காட்டினான். பெண்களுக்கு உரிமை தர வேண்டும் என்பதில் கழகத்தினுடைய கருத்துக்களிலே ஒரு மெயினான கருத்து. 1920 ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பொழுதே தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு ஓட்டு உரிமை கிடைத்தது. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்கா வளர்ந்த நாடு, அந்த நாட்டில் 100 காலம் அந்த பெண்கள் போராடினார்கள் ஓட்டுரிமைக்காக. சமீபத்தில் தான் அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடைத்தது. பிரிட்டிஷிலே ஒரு 50 காலத்துக்கு மேலே போராடிதான் ஓட்டுரிமை பெற்றார்கள். ஆனால் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு முதலிலே ஓட்டுரிமையை கொடுத்ததும் இந்த திராவிட இயக்கம்தான். இந்த திராவிட இயக்கத்திலே ஒரு அரும்பாக தான் செங்கல்பட்டு மாநாட்டிலே சொத்திலே சமபங்கு வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஐயா அவர்கள் நிறைவேற்றினார்கள். 29 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பல ஆண்டுகளை கடந்து தலைவர் அவர்கள் முதலமைச்சரான பொழுது அந்த தீர்மானத்துக்கு உயிர் கொடுத்து இந்த பெண்களுக்கே ஒரு உயர்வு கொடுத்தார் என்றால் அது முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளிலே ஒன்று. அதே போன்று இன்றைக்கு உள்ளாட்சியிலே 36% நாம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை, எம்ஜிஆர் இதை கொடுத்த பொழுது சட்டமன்றத்தில் விவாதம் வந்தது, 36% போதாது என்கிறாயா நீ என்று கேட்டார் என்னை. ஆமாம், 50% சேவை என்று நான் சட்டசபையிலே சொன்னேன். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு 10
சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் 50% பெண்கள் உட்காரக்கூடிய நிலை உருவாக வேண்டும். இதை மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். காரணம், இன்னும் கன்னிகரி சொன்னதை போல இன்னும் எவ்வளவுதான் தாழ்ந்து போனாலும் இன்னும் அவர்கள் பகவானுடைய பிள்ளைகள், நாம் அவர்களுக்கு அடிமை என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பொறுப்பை பொறுத்தவரையில் நான் நீண்ட காலமாக தர்மாம்பாடு இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பின்னால் இருந்த காலத்திலேயே நான் பார்த்துருக்கிறேன். எனவே இந்த அணி சிறப்புடன் அமைய வேண்டும். இந்த அணி பெருக வேண்டும், உறுப்பினர்கள் பெருக வேண்டும். ஊர் ஊருக்கு இந்த அணி ஒரு மரியாதை உருவாக்க வேண்டும். ஒன்றியத்தில் போடுறவனை யாரை போடலாம், அவ்வளோ ஒன்றா போடணும், அவன் எங்கேருந்து உருப்படியாக பதிப்பான். ஆகையினால் கட்சியிலேயே இதற்கு ஒரு மரியாதம் தந்து பெண்களுக்குரிய மரியாதையை அதில் சேர்த்து தந்தால்தான் இயக்கம் வளரும். எனவே அது குறித்து தலைவர் அவர்களும் மற்றவர்களும் பேசி இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். அவ்வளவுதான். நம்முடைய பெண்கள் சாதாரணமானவர்கள், வீட்டுக்குள்ளே இருப்பவர்கள். அவர்களுக்கு இருக்கிற உணர்வு எல்லாம் நாம் தான் தட்டி எழுப்ப வேண்டும். ஆக பெண்களுக்கு திராவிட இயக்க வரலாற்றிலேயே அதிக சலுகை வேண்டும் என்று கேட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இன்றைக்கு அவருடைய நினைவு, தளபதி சொன்னார் பிறந்த நாளில்தானே அவரை பாராட்டுவார்கள் என்றால், அவருடைய மறைந்த நாளை கூட அந்த நினைவு ஏற்படுத்துகிறார்கள் என நான் அவருடைய சொன்னேன். தளபதி கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் இந்த நூற்றாண்டில் பிறந்த மகத்தான ஒரு பெரிய தலைவர், பன்முக தோற்றம் கொண்டவர். அவருக்கு நிகர் வேறொருவரை சொல்ல முடியாது, அவரை மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் இறந்து 4 வருடங்கள் ஆகிறது என்கிறார்கள். நான் கூட என் கட்டுரையில் எழுதினேன், எங்களுக்கு அது 4 இடமாக தெரியவில்லை. தலைவர் மறைந்த பொழுது எங்கள் உயிர் எங்களிடம் பிரிந்ததை போல் இருந்தது என்று நான் சுட்டிக்காட்டினேன். அந்த தலைவருடைய மடியில் 53 ஆண்டு காலம் நான் வளர்ந்தவன். எந்த காலத்திலும் முரண்பட்டவன் அல்ல. எனக்கு கொள்கையை கற்றுக் கொடுத்தவர் அவர், என்னை வளர்த்தவர் அவர். எனக்கு சில நேரங்களில் தலைவராக இருந்திருக்கிறார், சில நேரங்களில் ஆசானாக இருந்திருக்கிறார், சில நேரங்களில் நண்பனாக இருந்திருக்கிறார், சில நேரங்களிலே பல அந்தரங்களை பேசுவதற்கு உரிய நம்பிக்கை உரியவனாக நான் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு கூட நான் சொன்னேன், மருத்துவரை செல்லும் வந்திருந்தார், அவரோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது கொஞ்சம் கண்கலங்கி சொன்னேன், அந்த தலைவர் என்னிடத்தை சொன்னதெல்லாம் நான் சொல்லவும் முடியாது, எழுதவும் முடியாது. ஆனால் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன் அவருடைய நினைவுகளை. அத்தகைய நம்பிக்கை வைத்து என் மீது இருந்தவர். அவருடைய இழப்பு பெரிய இழப்பு தான். என்றாலும் இந்த இயக்கத்தை இன்னொரு 50 ஆண்டு காலம் எவனாலும் அசைக்க முடியாத அளவுக்கு அஸ்திவாரங்களை போட்டுவிட்டு போயிருக்கிறவர். அதைத்தான் அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு கனி சொன்ன மாதிரி கோபம் வரும், ஆனால் ஒரு நொடியிலே மறந்துவிடும். அவ்வளவு பெரிய தலைவர். ஆனால் சில நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் டிஆர் பாலு அங்கே வந்தார் கோபாலபுரத்துக்கு. ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ரெண்டு பேருக்கும் வாதம் வந்தது. பாலு கொஞ்சம் எப்பவுமே விடாப்பிடிக்காரன். திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டான்னா வேற ஒரு கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், அது திங்கக்கிழமை நீடுவான். இல்லைடா ஞாயிறு முடியாது, திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை வரும்போது தான் ஆளுவான். அப்படி அப்படிப்பட்டவன் சார் பாலு. அவன் வந்து இப்போ பேசுனான், தலைவர் குறுக்க பேசுகிறாரு, கோபம் வந்துச்சு தலைவருக்கு. ஏ நிறுத்துறா, நீ எனக்கு சொல்றியா, நான் ஒன்று தலைவனா, நீ எனக்கு தலைவனா, என்ன சொல்கிற நீ பிரிய மாட்டேன், பிரிய போனா படி மாதிரி ஓட்டு விட்டு தலைவர் வாங்குன்னு வாங்கிட்டார். படாவையா போடா அண்ணா அப்படின்ட்டார். நாங்கள்லாம் அசந்து போய் உட்காந்துட்டோம், பேசாமல் போயிட்டார்.
நான் துரை நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு போனேன். போயிட்டு அவர் குடிக்கலை. ஒரு 10 நிமிஷம் திரும்பி வந்தார். துரை, நான் நினச்சி பார்த்தேன், அவள் அவன் சொன்னது தான் என் கரெக்டு. அவன் சொன்னது தான் என் கரெக்டு. நான் தான் என் தக்கா போய் அவனை திட்டி விட்டேன். அவன் எங்கேயாவது இருப்பான், கொஞ்சம் கூப்பிடுனார். அவன் தாமரம் தாண்டி போயிருப்பான், என்னும் நீங்கள் விடுங்க நான் ஆள அப்படின்னு. ஆ, கூப்பிடியான்னா உன்னையும் அதுக்கு மேலே பேசுகிறேன்னார். அப்புறம் அவனை கூப்பிட்டேன், நான் வரல, என்னை போடா விடியான்ட்டார். அவர் தான் உள்ளே வாடான்னு கூப்பிட்றாரு, இப்போ பயன்டான். எல்லாம் எவ்வளோ பெரிய தலைவர், எத்தனை ஆற்றல் படைத்தவர், உள்ள நுழைஞ்சான் பாலு. பாலு, நீ சொன்னது தான்ப்பா கரெக்டு, நான் சொன்ன தப்பு, என்னை மன்னிச்சுட்டு போனான். என்னை மன்னிச்சிடுவான் சொன்ன உடனே அவன் பாவம் உருண்டு உருள் அழுது கேட்டான். அவ்வளவு பெரிய தலைவர் தன்னுடைய தொண்டன் இடத்திலே ஒரு தவறான செய்தி சொல்லிவிட்டு வந்ததுக்கு மன்னிப்பு கேட்ட மகத்தான ஒரு தலைவர். அதே மாதிரி கடையநல்லூரில் ராஜாமணின்னு ஒருத்தர் இருந்தார். கலைஞர்கிட்ட ரொம்ப நல்லா இருப்பார், கட்சியில் ரொம்ப வேகமாக இருப்பார், எதையாவது குறை சொல்லிகிட்டு இருப்பார். அன்றைக்கி பார்ட்டி ஆஃபீஸுக்கு நான் தலைவர் மட்டும்தான் போனோம். போய் உட்காரத்துக்கு முன்னே குறைகளை கொட்டியிருந்தான். இவர் கோவம் வந்து அதே மாதிரி திட்டார், போய் நீ மட்டும் பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். அவன் போய் வெளியில்ட்டார், அவன் போயிட்டான். இப்படியே உட்காந்தார் ரொம்ப நேரம், பேசவே இல்லை. துரை, நான் ரொம்ப திட்டிருந்தாவனே அப்படின்னாரு. இல்லைங்க, அவ்வளோ திட்டிருப்பீங்க, அவ்வளோ திட்டிருப்பேன். அவன் இருப்பாங்க ஆனால் இப்போ கூப்பிட்டான். எனக்கு இதே வேலை, போய் கூப்பிட்டாருக்கவன் அன்றைக்கி பால் கொண்டு இன்றைக்கி கூப்பிடுங்க. அவனை கூப்பிட்டான், ஓ நான் ஐயோ உள்ளவன். அவங்ககிட்ட அப்படியே கேட்டார், ராஜாமணி எனக்கு என்னமோ ஒரு மனத்தில் ஒன்று திட்டிருந்தானா, போடா வழியான்னு கட்சி தொண்டனா, நீ என்னை மன்னிச்சுக்கப்பா. இந்த மனோபாரம் உள்ள தலைவர் தலைவரை தவிர இந்தியாவில் ஏவனும் இருக்கப்பா. அவ்வளோ பெரிய தலைவர் அவர், சிறுபால் ஆட்சியா கூட அது நமக்கு சாதகன்னு எடுத்துக்கக்கூடிய நிலையில் இருக்கிற நாங்கள் கண்டிப்பு கேட்கறதுனால்தான். இரண்டாவது தலைவருக்கு எப்பொழுதுமே தன்னிலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு கருதுவார், தன்னிலிருந்து இறங்கக்கூடாதுன்னு கருதுவார். அதை நான் பார்த்துருக்கேன். ஒரு கட்சியில் மிகப்பெரியவர், மிக மிக பெரியவர் தலைவர் உட்கார்ந்துருக்கார், நான் உட்கார்ந்துருக்கேன், அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சார் என்ன அவரை, நான் வேற ஒன்றும் சொல்லலை, சார் என்ன அவர் திருப்பி ஏய் என்ன ஷாருன்றார். அந்த ஏன்னு சொன்ன மிராசு வரப்பான்னு பார்த்து சட்டி எடுத்து பிடிச்சி, எங்கூர் லாங்குவேஜில் அதான் நான் போட்டுப்போம், ஒரே ஒரு குத்து கத்திட்டு எல்லாம் இறக்கிறாங்க, முடியாது உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு ஆடியது. அப்படியே உட்காந்துட்டார் தலைவர். எல்லாம் இவங்க அம்மா உட்காந்தாங்க, உங்களுக்கு ஒரு கோட்டை பூச்சியில் உள்ளே போயிட்டாங்க. அடி இது இறக்கிற வீட்டில் தான் அண்ணாமலை பொறுத்துவேன். அப்புறம் விலைக்கு கிளைக்கு விட்டாங்க, பேராசிரியர் கண்ணப்பேன் சாதிக்கெல்லாம் போயிட்டு போயிட்டாங்க. இவர் எழுந்து போயிட்டார். நான் பார்த்தேன், ஒரு பெரிய ஹால், பெரிய வீட்டுக்கார் பையன், அடிச்சு விட்டோம், நம்மளை கட்சி விட்டு தீப்பார், நம்ம சாதாரணமாக தானே அப்படின்னு நினச்சிட்டு, சரி இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு கீழே இறங்கி வந்தேன். சண்முகநாதன் தான், ஐயோ என்னை கட்சி விட்டு நடவடிக்கை எடுப்பாங்க, அவரை சாட்டிஸ் பண்ணுறதுக்காவது. ஆனால் நான் கட்சி கூட்டம் எங்கேயும் போக மாட்டேன், கட்சியாக தான் இருப்பேன், சொல்லு தலைவர்கிட்ட நான் வரேன் அப்படின்னு புறப்பட்டேன். பஸ்ஸில் அழுத்தினார் அங்கிறது சண்முகநாதன் தான். யார் யார் கீழே இருக்கிறதுன்னு கேட்டார் அவர். ஐயா துரைமுருகன் மட்டும் இருக்காருண்ணா, அவனை இருக்க சொல்லு நான் வரேன்னார். மாட்டிக்கிட்டோம் சேமதாம. ஒரு குளிச்சுட்டு ஜம்முன்னு வந்தார். அவர் ஏறினார் கண்டி வண்டியில் போய் பசங்க, எப்பவுமே அவர் ஏறுவார், இல்லை நாங்கள் பின்னால் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுவோம். அவர் ஏறி உட்கார்ந்தார். என்றைக்குமே இத்தனை வருஷத்தில் நான் உட்காருவேன், இன்னைக்கு உட்கார்றதா இல்லையான்னு ஒரு கனவு யோசித்தேன். வண்டியில் இருந்தார், வண்டியில் ஏறினேன், அவரும் போனார் நானும் போனேன். அப்போ அண்ணாமலை பிறந்து போனால் சரஸ்வதி பிராமணர் ரோட்டில் போனோம். அந்த சரஸ்வதி பிராமசாமி ரோட்டில் போனோடனே என்னை மன்னிச்சுங்க அண்ணே,
நான் உங்கள் வீட்டில் கொஞ்சம் அத்துமீறி நடந்துக்கிட்டேன், ஆனால் அவர் என்னை ஏன் சொன்னது அது எனக்கு சுயமரியாதையை சர்ச் பண்ணிடுச்சு. எவ்வளோ பெரிய என்ன, நான் வேலைக்காரனா அவங்க வீட்டுக்காரனுக்கு, எனக்கு சுயமரியாதை தான். நண்பர்களே, என் வாழ்நாளில் தலைவருக்கு நான் என் குடும்பம் கூட அடிமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு நிகழ்ச்சி. அப்போ சொன்னால் திரும்பி பார்த்து, துரை நீ மட்டும் அப்படி நடந்துக்கலன்னா உன் சுயமரியாதையை நான் சந்தேகப்பட்டிருப்பேன். என்ன திமிரியா, நான் ஒருத்தர் இருக்கும்போதே உங்களுக்கெல்லாம் இந்த கதின்னா இவெல்லாம் கட்சியை நடத்தினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னார். அசந்து போயிட்டேன். அவருடைய ஒரே பணம் வந்துடுறான், அது அப்படி ஒரு தன்னுடைய கீழே இருக்கிற ஒரு தொண்டனை கூட அந்த சுயமரியாதை உணர்வோடு வளர்க்கணும் பாடுபட்டவர். நான் கனிமொழியெல்லாம் தெய்வம் இல்லைன்னு, ஆனால் கலைஞர் தெய்வம் தான், போற்றக்கூடியவர் தான், அந்த அளவுக்கு வச்சு பார்க்க வேண்டியவர். என்னுடைய வாழ்க்கையில் பேசினா நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இனி காண முடியாது. இன்னும் ஆனால் அவர் பணி அவ்வளோ சாதாரணமானதல்ல. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கலைஞர் என்ற ஒரு மனிதனை உள்ளத்தில் நினைத்தால் எல்லாவற்றையும் தூள் செய்து விட முடியும் என்பது மட்டும் எனக்கு உறுதி. நான் எழுதி என்னை கட்டுரை எடுக்கணும் சொன்னேன். பெரியாரிடத்தில் பகுத்தறிவு பெற்று, அண்ணாவிடத்தில் அரசியல் கற்றுக்கொண்டு, தலைவரிடத்தில் போர்க்குணத்துக்கு பற்றி பயிற்சி பெற, அந்த போராட்ட குணம் அதில் கடைசி வரலையும் தளராமல் இருந்தவர். அந்த போராட்ட குணம், அந்த போராட்ட குணத்திலே கற்றுக் கொடுத்தவர், வளர்ந்து வளர்த்தவர், இயக்கத்தைத்தவர், இத்தகைய இயக்கத்தை ஒரு 50 ஆண்டு காலம் வழி நடத்தியவர். இன்றைக்கு அவர் வளர்த்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்த தளபதி என்ற ஒரு மகனை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். அவரையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே மகளிர் அணி கூட்டத்தை பொறுத்தவரையில் நல்ல நினைவோடு, தலைவர் நினைவுகளை நினைத்து பார்க்கிற அளவோடு ஒரு நிகழ்ச்சியை நடத்தியதற்காக என்னுடைய பாராட்டை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.